அவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இதுவே கிறிஸ்தவம் என்ற நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருப்பதற்காக நான் கர்த்தரை சோதரிக்கிறேன் இந்த நாளிலும் தொடர்ந்து ஆண்டோடைய வார்த்தையை பேசுவதற்கு தேவன் கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக வாய்ப்புக்காக அவருக்கே மகிமை உண்டாவதாக இன்றைக்கு ஆபிரகாமின் விசுவாசம் என்ற தலைப்பிலே உங்களோடு பேச விரும்புகிறேன் ஆபிரகாம் இவர் விசுவாசிகளின் தகப்பன் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது பாருங்க ரோமர் நான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழு ஆகிய வசனங்களை வாசிக்கும்போது ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் தத்தம் நிச்சயமாக இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மருத்துவரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான் அப்போ விசுவாசிக்கிற எல்லாருக்கும் தகப்பனாக இருக்கிறார் அப்போ அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டது அந்த விசுவாசத்தின் மாதிரியை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நாமும் அப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனை தேவனுடைய வாக்குத்தம் குறித்த விசுவாசம் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குதத்தம் கொடுத்தார் ஆதியாகவும் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியிலுள்ள உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் ஆக உலகத்தின் மக்களுக்கு ஆசீர்வாதம் ஆபிரகாமின் சந்ததியின் வழியாக வருகிறது என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது ஆகவே இந்த ஆசீர்வாதம் நிறைவேறத்தக்கதான ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் ஆதியாகவும் பன்னிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் அந்த வாக்குத்தத்தம் சொல்லப்படுகிறது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்பது அந்த வாக்குத்தம் அது மாத்திரமல்ல பதினைந்தாம் அதிகாரம் ஆதியாகவும் பதினைந்தாம் அதிகாரத்திலும் நாம் பார்க்கும் பொழுது அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் பாருங்க ஆபிரகாமின் வழியாக இந்த பூமியில் இருக்கிற எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று கத்த சொல்லி அந்த வாக்கு கொடுக்கிறார் இந்த விதமாக உன் சந்ததி இருக்கும் இந்த விதமாக உன் சந்ததி இருக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த நேரத்தில் ஆபிரகாம் அதை விசுவாசித்தார் எப்படி என்று பார்க்கும் பொழுது ஆஹ் ரோமருக்க நிருபம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான் பிரியமானவர்களே ஆபிரகாமனுடைய அந்த விசுவாசம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்புவதற்கு ஏதுவில்லாத நிலைமையிலே அவர் விசுவாசித்தார் ஏன் அந்த நம்புவதற்கு ஏதுவில்லாத நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நூறு வயது ஆகிவிட்டது தேவன் இந்த வாக்கு கொடுக்கும்போது கொடுக்கும் போது அதாவது அந்த வாக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த நேரத்தில் ஆபிரகாமுக்கு நூறு வயது வந்துவிட்டது அவருடைய சரீரம் செத்து போனது அவருடைய மனைவியாகிய சாரால் அவர்களுடைய கற்பமும் செத்து போனது ஆகவே செத்துப்போன நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதனை பார்த்து பிள்ளை உண்டாக்க பண்ணக்கூடிய திராணியற்றிருக்கிற ஒரு மனிதனை பார்த்து பிள்ளை பெறுவதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உன் சந்ததி இவ்வண்ணமாக இருக்கும் வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னுடைய சந்ததி இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆக விசுவாசம் என்பது ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள கூடியது என்னவென்றால் நமது நிலையை எண்ணாமல் சொல்லப்பட்டதை நம்புவது அதாவது நம்முடைய நிலை எதுவாக இருந்தாலும் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தேவன் அந்த சூழ்நிலையில் நம்மை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என்றால் அந்த வார்த்தையை அவர் சொல்லுவதை நாம் நம்புவது விசுவாசிப்பது மிக முக்கியமானது பாருங்க ஆபிரகாமனுடைய அந்த விசுவாச வாழ்க்கையை குறித்து அந்த ரோமர் நிருபம் பதினே நான்காம் அதிகாரம் பதினெட்டிலிருந்து நாம் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது இந்த குறிப்புகளை நாம் அறிய முடிகிறது முதலாவதாக அவர் நம்புவதற்கு இல்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தார் அது மட்டுமல்ல அவருடைய விசுவாசத்தில் அவர் பலவீனமாக இருக்கவில்லை விசுவாசத்தில் இல்லையா எதை விசுவாசித்தாரோ அந்த விசுவாசத்தில் அவர் உறுதியாக இருந்தார் எண்ணாமற் போனார் எதை எண்ணாமற் போனார் தன்னுடைய சரீரம் செத்து போனதை சாராலுடைய கர்ப்பம் செத்து போனதை அவர் என்னவில்லை கன்சிடர் பண்ணலை கன்சிடர் பண்ணலை அதாவது ஐயோ என் சரீரம் செத்து போச்சு நான் எப்படி பிள்ளையை பெற்றுக்கு போகிறேன் என் மனைவினுடைய கர்ப்பம் செத்து போச்சு எப்படி எங்களுக்கு பிள்ளை பிறக்க போகிறது என்பதை குறித்து அவர் யோசிக்கவில்லை அதை குறித்து அவர் கவலைப்படவில்லை அதை குறித்து அவர் என்னவில்லை மாறாக தேவன் சொன்ன வாக்கு மட்டுமே அவர் உறுதியாக பற்றி கொண்டார் தேவன் சொன்னதை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி அவரிடத்துல அவிசுவாசமாக சந்தேகம் வரல தேவன் சொன்னதை செய்வாரோ செய்ய மாட்டாரோ சொன்னபடி நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் அவருக்கு கிடையாது மாறாக சொன்னதை அவர் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை விசுவாசித்தார் ஆகையால் என்ன நடக்கிறது நான்காம் அதிகாரம் ரோமர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது பாருங்க ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த விசுவாசத்தை உடையவராய் இருந்தார் ஆகவே தேவன் அதை நீதியாக கருதினார் அதுதான் நீதி என்று சொன்னார் எது நீதி தேவன் சொல்லுவதை விசுவாசிப்பது நீதி தேவன் சொல்லுவதை நம்புவது நீதி சரி இப்போ ஆண்டுடைய பிள்ளைகளாகி நமக்கு இந்த காரியம் எப்படி பொருந்துகிறதா இருக்கிறது பிரியமானவர்களே ஆபரகாமனுடைய விசுவாசத்தை குறித்து பவுல் சொல்லுவதற்கான காரணம் என்ன ஒருவேளை ஆபரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட போது அந்த வாக்குத்தத்தை ஆபரகாம் விசுவாசித்தாரே போல நாமும் வாக்கு தத்தங்களுக்காக விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக அது சொல்லப்பட்டதா என்றால் இல்லை இல்லை அதைவிட மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான் ஆபரகாமனுடைய விசுவாசத்தை குறித்து இங்கே பவுல் நமக்கு சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் விசுவாசம் நீதியாக எண்ணப்படுகிறது விசுவாசம் நீதியாக எண்ணப்படுகிறது ஆபரகாம் வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தார் வாக்குத்வத்தை விசுவாசித்தார் இப்ப நம்ம என்ன விசுவாசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமர் ஐந்து ஒன்று சொல்லுகிறது இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இன்னொரு விஷயத்தை நாம் கவனிக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தது மறுத்தோரிலிருந்து எழுப்புகிற ஆண்டவரை நாம் விசுவாசித்தோமானால் அந்த விசுவாசம் நமக்கு நீதியாக எண்ணப்படுகிறது பிரியமானவர்களே நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் கொண்டிருக்கிற அந்த விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே நாம் வாக்கு தத்தத்தை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் அதற்கு மேலாக இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்றப்படுகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆகவேதான் ஐந்து ஒன்று இப்படி சொல்லுகிறது இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிசு மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் பாருங்க விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே விசுவாசம் நம்மை நீதிமானாக்குகிறது அல்லது நாம் விசுவாசிக்கும் பொழுது தேவன் அதை நீதியாக எண்ணுகிறார் என்றுதான் இந்த வசனத்தை நமக்கு பவுல் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார் ஆகவே நாம் எதை விசுவாசிக்கிறோம் நாம் எதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மறைத்து அடக்கம் செய்யப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம் தேவன் நம்ம அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை விடுதலை ஆக்குவதற்காக நம்மை நம்மை நீதிமான்கள் ஆக்குவதற்காக நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் அனுப்பினார் அவரை பலியாக ஒப்பு கொடுத்தார் அவருடைய மரணத்தினாலே நம்மை ரட்சிக்க அவர் சித்தம் கொண்டார் இதை நாம் விசுவாசிக்கிறோம் இந்த விசுவாசத்துக்கு பலன் என்ன நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் விசுவாசத்தினாலே நீதி நமக்கு கிடைக்கிறது நாம் நீதிமான்களாக எண்ணப்படுகிறோம் ஆகவே நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணப்படுத்துகிற ஒரு கதாபாத்திரமாக ஒரு நபராக இங்கே அப்போசனாகிய பவுல் ஆபரகாமை நமக்கு முன்னிறுத்தி காட்டுகிறார் ஆகவே அப்படி விசுவாசிக்கும் போது மட்டுமே நமக்கு அந்த நீதி கிடைக்கிறது அந்த நீதி எல்லாருக்கும் பலிக்கும் என்று சொல்லப்படுகிறது பாருங்க ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பழிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பழிக்கும் வித்தியாசமே இல்லை கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தத்தைப் பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் ஆகவே ஆபரகாமனுடைய விசுவாசம் நமக்கு உதாரணப்படுத்தப்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன ஆபிரகாம் தனக்கு ஒரு சத்தியம் சொல்லப்பட்டபோது போது கொடுக்கப்பட்டபோது அதை அவர் விசுவாசித்தார் ஆகவே அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது அதை போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் என்பதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த விசுவாசத்திற்கான பலனாக தேவ நீதி உண்டாகிறது நீதி மாணாக்கப்படுகிறோம் என்பதைத்தான் இங்கே நமக்கு புரிய வைக்கிறார் ஆகவே ஆபிரகாமை போல நம்முடைய விசுவாசத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும் பாருங்கள் அவருடைய விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தம்முடைய விசுவாசத்திலே அவர் முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தினார் ஆகவே நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை முழு நிச்சயமாய் நம்பி அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டிருக்கிறது மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்பி நாம் என்ன செய்ய வேண்டும் அதற்காக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் தேவனே என்னுடைய பாவங்களை நீர் மன்னித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே என்னுடைய பாவங்களை நீக்கும்படியாக கிருபாதார பலியாக நீர் இயேசு கிறிஸ்துவை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அவராய் எனக்காக ஆக்கினை தீர்ப்பு அடையும்படி செய்திரே ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் இவ்வளவா என்னிடத்தில் அன்பு கூர்ந்தீரே இவ்வளவா என்னை நேசிக்கிறீரே இவ்வளவா என்னிடத்தில் கிருபையாக இருக்கிறீரே என்று சொல்லி நாம் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும் ஆகவே பிரியமானவர்களே இந்த நாளிலே நாம் இதை கவனிக்க வேண்டும் ஆபிரகம்னுடைய விசுவாசம் மிக மிக முக்கியமானதாக இங்கே பவுல் நமக்கு சுட்டி காட்டுகிறார் ஆனால் இந்த வசனத்தை நாம் பல நேரத்தில் தவறாக எடுத்துக்கொள்கிறோம் வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பதற்கான ஒரு உதாரணமாகத்தான் நாம் இதை பார்க்கிறோமே தவிர அதை தாண்டி அப்போஸ் நாங்கள் பவுல் இதை எழுதுவதற்கான நோக்கம் ஒப்பிட்டு காட்டுகிறார் ஆபரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டபோது கொடுக்கப்பட்ட போது அதை அவர் விசுவாசித்தார் அந்த விசுவாசத்தை தேவன் நீதியாக எண்ணினார் அதை போல நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது நிமித்தம் நமக்கு அது நீதியாக எண்ணப்படுகிறது இந்த நிச்சயத்தை புரிய வைப்பதற்காக தான் ஆபரகாமனுடைய விசுவாசத்தை பவுல் இங்கே உதாரணப்படுத்தி நம்ம காட்டுகிறார் ஆகவே பிரியமானவர்களே நீங்கள் உங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே கிறிஸ்தவ ஜீவியத்திலே எப்பொழுதும் முழு நிச்சயமாக இருங்க தேவன் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார் தேவன் உங்களை ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலையாக்கிவிட்டார் நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இவை எல்லாவற்றையும் நமக்கு செய்வதற்காக அவர் தம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை பலியாக்கினார் அதை விசுவாசித்து அது நிமித்தமாக நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே நான் நீதிமான் என்கிற கம்பீரத்தோடு நீதிமான் என்கிற சந்தோஷத்தோடு நீதிமான் என்கிற சமாதானத்தோடு நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும் ஆகவே இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க பாவ உணர்வோடு பய உணர்வோடு தண்டனை பயத்தோடு அவர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே அப்படி அல்ல தேவன் நம்மை நீதிமான் ஆக்கிவிட்டார் என்ற அந்த சத்தியத்தை நிமித்தமாக அந்த விசுவாசத்தோடு நாம் சந்தோஷமாய் வாழ வேண்டும் சமாதானமாய் வாழ வேண்டும் இன்றைக்கி உலகத்தில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேடி அலைகிற மக்கள் ஆ கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க எங்கே போனால் சந்தோஷம் கிடைக்கும் எங்கே போனால் நிம்மதி கிடைக்கும் எங்கே போனால் சமாதானம் கிடைக்கும்னு சொல்லி தேடுகிற மக்கள் ஏராளம் அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே நீங்களும் நானும் சொல்ல வேண்டும் இயேசுவிடம் வா உனக்கு சந்தோஷம் உண்டு ஏசுபிடம் வா உனக்கு சமாதானம் உண்டு ஏனென்றால் உன்னுடைய பாவத்துக்காக அவர் மறித்து உன்னை நீதிமானாக்க தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார் பார் என்னை பார் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் சமாதானமாக இருக்கிறேன் காரணம் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிற நிச்சயத்தோடு நான் இருக்கிறேன் நான் நீதிமானாக்கப்பட்டதை குறித்து நான் உறுதியாக நம்புகிறேன் ஆகவே எனக்கு பயமில்லை கலக்கமில்லை கவலை இல்லை நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் என்ன செய்யணும் அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சாட்சியாக நாம் வெளிப்படுத்தி அறிவிக்க வேண்டும் ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆபிரகாமினுடைய விசுவாசத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு நீங்களும் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு வாழும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்புள்ள ஆண்டவரே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே ஆபரகாமுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அருமையான விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிற அந்த பரிசுத்தவானுக்காக சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அவர் நூறு வயதான போது கற்பன் செத்திருக்கிற மனைவி சரீரம் செத்திருக்கிற சூழ்நிலை இந்த நேரத்தில் நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை அவர் முழு நிச்சயமாய் நம்பினதற்காக ஆண்டவரே சந்தேகப்படாமல் விசுவாசித்ததற்காக நீர் அவருக்கு நீதியை கொடுத்தீர் ஆண்டவரே அந்த விசுவாசத்தை நீதியாக நீரே அதற்காக சோத்திரம் இப்பொழுதும் எங்களுடைய பாவத்துக்காக இயேசு மறித்தார் என்பதையும் எங்கள் பாவங்களுக்காக அவர் ஜீவனை கொடுத்தார் என்பதையும் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அவர் ரத்தம் சிந்தினார் என்பதையும் சுவாசிக்கிற எங்களுக்கும் தேவன் அதே விதமாக நீதியை எண்ணுகிறபடினாலே நீதிமான் ஆக்கினபடினாலே நீதியை கொடுத்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே நாங்களும் அந்த நீதியை பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நாங்கள் சாட்சியாக இருக்க தேவனங்களை பலப்படுத்துவீராக எல்லா துதி மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் நோட் பண்ணி கொண்டு எங்களோட தொடர்பு கொள்ளும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்